ஃபிஃப்த் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து ஃப்ரம் ஆல்கஹால். ஆல்கஹால்லேருந்து ஆலோ ஆல்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் CH3COOH வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரியேஜன்ஸ் லைக் SOCl2, அதுக்கப்புறம் PCl5 அண்ட் PCl3. நல்லா ஞாபகம், இந்த மூணு ரியேஜன்ட் தான் ஓஹெச்சு ஹாலஜன் ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணும், சரியா? இதுதான் மெயின், இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ஆஃப் ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது இதுதான் நியூக்ளியோஃபிலை சப்ஸ்டியூட் பண்ணி CH3Cl கிடைக்கும், சரியா? இந்த ரியாக்ஷனும் மெயினாக நம்ம இங்கே இந்த ரியேஜன்ஸில் வந்து சிஎல் யூஸ் பண்ணுறனால, சிஎல் இருக்கிறனால இது இந்த ரியாக்ஷன் மோஸ்ட்டாக சிஎல்ல தான் நடக்கும். ஆனால் இதே ஃபார் இன் கேஸ் ஆஃப் PI3, ஒரு ஒரு ரிங்கில் ஓஹெச் சைக்ளோஹெக்ஸனால் இது பண்ணோம்னா PI3 ப்ரெசன்ஸில் இட் ஃபார்ம்ஸ் சைக்ளோஹெக்ஸேன் மாறும், சரியா? இதில் இந்த மூணு ரியேஜன்ட் கொடுத்ததில் SOCl தான் பெஸ்ட்டு ரியேஜன்ட், சரியா? அது ஏன் பெஸ்ட்டு ரியேஜன்ட்னு பார்த்தீங்கன்னா, அது வென் ஃபார்ம்ஸ் அ ப்ராடக்ட் இட் ஃபார்ம்ஸ் SO2 ப்ளஸ் HCl, சரியா? HClலாம் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டுமே கேசியஸ் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸிலி இட் வில் எவாப்ரேட்டாக ஆகி உனக்கு ஈஸியாக ஆகும் இந்த ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணும்போது. அதனால இதுதான் SOCl2 PCl5 PCl3. அதே மாதிரி ஃபின்கிளின் ரியாக்ஷனில் ட்ரை ஆசிட் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த ரியாக்ஷனை எந்த ரியாக்ஷனில் இது AGF ஸ்வாட்ச் ரியாக்ஷனில் AGF2 HG2F2, அதுக்கப்புறம் கோபால் F2 SB ஆன்டிமோனியம் F5, சரியா? ரிமெம்பர்